ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பிரேமா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லைஃப்பில் மணி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தானே யோசிப்போம், அண்ட் அதுக்கு தானே வேலைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ மணி எப்படி சேவ் பண்ணுறது அண்ட் நம்ம சம்பாதிக்கிற மணியை எப்படி செலவு பண்ணுறது அப்படின்றது தான் ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்கில் ராபர்ட் கியோசாக்கி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த புக்கை நம்ம ஏன் படிக்கணுன்றத சொல்லிடுறேன், அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பும் தரப்போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் மை ஃபர்தர் வீடியோஸ். ஸோ நம்ம ஆத்தர் வந்து அவருக்கு ரெண்டு அப்பா இருக்கிறதா சொல்கிறாரு. ஒரு அப்பா வந்து அவரோட அப்பா PhD வரைக்கும் படிச்சிருக்காரு. இன்னொரு அப்பா வந்து நம்ம ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா, அவர் வந்து 8th grade தான் படிச்சிருக்காரு. பட் நம்ம ஆத்தரோட அப்பா என்ன தான் பெரிய படிப்பெலாம் படிச்சிருந்தாலும் ஃபினான்ஷியல் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாரு. அண்ட் அவரோட கிரெடிட் கார்டு வந்து அவர் இறக்கும்போது நிறைய பில்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா ஹவாயிலேயே பெரிய ரிச் பர்சனாக, பிஸ்னஸ் பர்சனாக வந்து இருக்கார். ஸோ நம்ம ஆத்தருக்கு சின்ன வயசுலேருந்தே ரெண்டு அப்பாவில் யாரோட அட்வைஸை வந்து கேட்குறது அப்படின்றது ரொம்பவே டவுட்டாக இருந்திருக்குங்க. ஏன்னா வந்து ரெண்டு பேருமே அந்த டைமில் தான் அவங்கவுங்களோட கரியரில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கொடுத்த அட்வைஸில் தான் நம்ம ஆத்தர் வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இதை தான் ரிச் டேட் வந்து நம்ம அர்லி ஏஜ்லேயே எக்கனாமிக்ஸ் பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஸ்கூலில் என்ன தான் வந்து எக்கனாமிக்ஸ் நம்ம கொஞ்சமாக படிச்சிருந்தாலுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தாங்க அதை படிக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை விட கொஞ்சம் சீக்கிரமான ஏஜ்லேயே வந்து நம்ம இந்த பணத்தை பற்றியும் அதை வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றியும் கொஞ்சமாச்சு தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஸ்கூல் டைமில் வந்து பணத்தை பற்றி பேசினாலும் இல்லைன்னா பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னாலுமே வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக படி, அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் நம்ம படித்து முடிச்சு காலேஜ்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா என்னன்னே தெரிய வருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு பிஸ்னஸ், நமக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி இந்த எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம படித்து ஸ்டடீஸோடு சேர்த்து இதையுமே படித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச் டேட் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை லீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு ஜாப்க்கு போயிருந்தாலும் அது கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஸ்னஸையும் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அப்படி நம்ம ஏர்ன் பண்ணும்போது அதில் வர மணியை அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? அசட்ஸ்னால் சொத்துங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து சொத்து சேர்க்கறதுக்கு தான் வந்து நம்ம ரொம்பவே ஆசைப்படுவோம். அண்ட் லைபிலிட்டிஸ், அந்த சொத்தை சேர்க்க விடாமல் பண்ணது பார்த்திங்களா, நம்மளுக்கான பொறுப்புகள், இஎம்ஐ கட்டணும், வீடு வாடகை கட்டணும், அப்புறம் கார் வாங்கணும், நமக்குன்னு தேவையான பொருள்கள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம்ல, அது எல்லாம் தான் வந்து லைபிலிட்டிஸ், நம்மளோட பொறுப்புகள்ங்க. அண்ட் ஃபேமிலியில் கூட மணி எப்படி செலவாகுதுன்றத எப்போனா தான் கணக்கு போடுவோம். பட் தினமும் ஒரு சில பேர் மட்டும்தான் கணக்கு போடுவோம் இல்லைங்களா? வேலைக்காரன் மூவியில் கூட சிவகார்த்திகேயன் சடனாக ஒரு நாள் கண்டுபிடிப்பார்ல, நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் எப்படி தான் செலவாகுது அப்படின்றத அதை தாங்க இங்கே நம்ம ஆத்தரும் சொல்லியிருக்காரு. அவர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் கூட சொல்லியிருக்காருங்க. என்னென்னா, எல்லாருக்குமே வீடு வாங்குறது ஒரு கனவு இல்லையா? பட் அதே இவர் வாங்காதீங்கன்னு சொல்கிறாருங்க. என்ன கோபமாக கேட்குறீங்களா? இப்போல்லாம் இஎம்ஐயில் வீடு வாங்கிட்டு பல வருஷம் கணக்கில் இஎம்ஐ கட்டுறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு இவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்னென்னா, ஸோ அதுக்கு நம்ம ஒரு வீடு வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு விட்டுனோங்க அப்படின்னு சொல்கிறாரு. தென் நம்ம ரெண்டு வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறாருங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஜாப்க்கு போகிறோம், அப்படியே நம்மளோட சேவிங்ஸ் ப்ளஸ் ரெண்ட் மணியும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. ஸோ நம்மளோட சேவிங்ஸில் வந்து இது டபுள் மடங்காக வந்து ஏர்னிங்ஸை வந்து சேவ் பண்ணுன்னு சொல்கிறாரு. அண்ட் ஏழைங்க ஏன் ஏழையாகவே இருக்காங்க, அண்ட் ரிச் பீப்புள் ஏன் ரிச்சாகவே இருக்காங்க அப்படின்றதையும் இந்த புக்கில் வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. ரிச்சாக இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ தைரியமாக வந்து பண்ணுறாங்க. பட் புவர் பீப்புள் வந்து ஒருத்தங்க கீழே வேலை செய்கிறதையே விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே நம்ம அப்படி பண்ணால் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற பயத்திலே இருக்காங்க. ஏன்னா அப்படி நம்ம பண்ணாமல் நம்ம டெய்லிஸ் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு வந்தாலே நம்மளோட பணத்தை வந்து மிச்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் வந்து எப்போவுமே நம்மளோட ரியல் லைஃப்பில் நடக்கிறதில்லைங்க. பட் பெரும்பாலும் அப்படி நடக்கிறதில்ல. ஏன்னா அவங்க டெய்லியும் சம்பாதிக்கிறத டெய்லியுமே இஎம்ஐ டேக்ஸ் கட்டுறது, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது அப்படின்றத செலவு பண்ணுறதுலே எல்லாமே போயிடுது. ஸோ நம்மளோட லைஃப் வந்து ஒரு
ரேட் ரேஸ்க்குள்ளே மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. நான் ரேட் ரேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிக்சர் கூட இப்போ வந்திருக்கோம் இமேஜில். ஸோ அதுதாங்க, நம்ம தமிழில் கூட இப்போ ஒரு குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்போ எல்லாரும் பணத்தை கரெக்டாக தன்னோட தேவைக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்களோ அப்போது நம்ம பணத்தை தேடி போக வேண்டியதில்லை, பணமே நம்மளை தேடி வரும்னு சொல்கிறாருங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேனே ஃபர்ஸ்டில், உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் தரப்போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது நாங்கள் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த ராபர்ட் கியோசாக்கி இந்த புக்கில் சொல்லியிருக்க 10 அறிவுரைகள் தாங்க நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து, பணக்காரங்க ஏன் பணக்காரங்களாகவே இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு காரணம் அவங்களோட மனநிலை தாங்க, அவங்க வே ஆஃப் திங்கிங். ஸோ அதை வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த 10 பாடங்களாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் டு லிசன். கேள்வி ஞானம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கணும்னு சொல்கிறாங்கங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு பணம் வந்த உடனே என்ன பண்ணுவோம், அது ஒரு 3 பாகத்தை வந்து பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு பாகத்தை நமக்குன்னு தனியாக வந்து சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மீதி இருக்கிற 2 பாகத்தை நம்மளுக்கு என்னென்னலாம் செலவு இருக்கோ அதிலெல்லாம் வந்து செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஆடம்பரம். நம்ம ஒரு காசு வந்தோடனே என்ன பண்ணுவோம், அதை உடனே வந்து நம்மளுக்கு செலவு பண்ணிடணும். எதுனா நம்மளுக்கு ஒரு தோன்றுறத கண்ணில் பார்க்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருங்க. அந்த மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் நம்மளுக்கு ஏற்ற தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கி வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் 4வது விஷயம், இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸுங்க. அசட்ஸ் நம்ம வந்து சொத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம். லைபிலிட்டிஸ்னால் வந்து நம்மளுக்கு இருக்கிற பொறுப்புகள், சரிங்களா? எப்போ வந்து நம்ம அசட்ஸை வந்து சொத்துக்களை வந்து நிறைய சேர்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்ம பாக்கெட்டில் பணம் உள்ளே வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவே லைபிலிட்டிஸை வந்து நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாக்கெட்டை வந்து காசு எப்பவுமே போயிட்டே தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு 5வது வந்து அண்ட் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுனால என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த ரியல் எஸ்டேட்ஸ் தான், பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய வீடு, இதெல்லாம் தான் ஆம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. ஸோ ஆனால் அது மட்டும் இல்லை, சப்போஸ் நம்ம ஒரு புக்கை வாங்கி அதில் இருக்க விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு அசட், அது கூட ஒரு சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸில் போய் அதில் வந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்றாலே நம்ம வந்து உடனே வந்து உணர்ச்சி வசப்படுறோம். அந்த பிஸ்னஸில் எதனா ஒன்று நடந்துட்டாலோ, எதனா ஒன்று லாஸோ, எதனா ஒன்று நடந்துட்டாலோ உடனே வந்து நம்ம மனநிலையை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் நம்மளோட உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட காலேஜ் எஜுகேஷன் தான் வந்து நம்மளோட வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம காலேஜ் வரைக்கும் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம எந்த வேலையை செஞ்சாலுமே வந்து அந்த வேலையில் வந்து நம்ம இன்னுமே வந்து நிறைய படிக்கணும், அந்த அதை வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒர்க் டு லேர்ன் and don't work to earn. You become what you study. நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்களோ நீங்கள் அதுவாக வந்து ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அதில் ரொம்ப அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை வந்து அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை சொத்துக்கள் மேலே ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரீஇன்வெஸ்ட்னால் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போது நம்ம பணம் வந்து ஒரு ஜாப்க்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அது ஒரு பகுதி. அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறோம், 2வது பகுதி. பணம் பெருக்கிறோங்க, அது 3வது பகுதி. அண்ட் மோஸ்ட்லி நம்ம அந்த 3வது பகுதியில் நிறைய கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபேமஸான ஒரு சேயிங் இருக்குங்க, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் டெல் யுவர் ஃப்யூச்சர். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர், அவங்களோட ஹேபிட்ஸு, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது, அவங்க கூட நம்ம எப்போவுமே பழகும்போது அதோட ரிசம்பிளன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை விட ஸ்மார்ட்டாக இருக்க, இன்டெலிஜென்ட்டாக, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க கூட நம்ம அட்டாச்சாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்களோட சக்ஸஸ் ஹேபிட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கும் வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் படிக்க வேண்டிய புத்தகம் தாங்க இது. நீங்கள் இந்த புக்கை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, இல்லை இந்த வீடியோவை பார்த்ததும் ரிச் டேட் புவர் டேட் புக்கில் கண்டிப்பாக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் பிரேமா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ அண்ட் கேட்ச் யூ அப் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.